ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆத்த சமையல். இன்றைக்கி பொரிச்ச ரசம் எப்படி பண்ணுறதுன்றது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அந்த வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்பெஷல் தான் இது. ஸோ சம்மரில் நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா மற்ற ரசம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக அவங்களுக்கு இருக்கும். பட் இந்த மாதிரி டைப் ஆஃப் ரசம் நீங்கள் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோவுக்கு போகலாம். இது நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப டிஃபராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அரைக்க தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. தோரம்பருப்பு ஒரு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன், இது வந்து டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் எடுத்துக்கோங்க, ஒரு ஒரு டீஸ்பூன். அப்புறம் நாலஞ்சு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா. அப்புறம் இதில் வந்து பொரிச்ச ரசம் அப்படின்றதுனால கண்டிப்பாக தேங்காவை நல்லா வறுத்துட்டு அரைச்சி அந்த விழுது நம்ம சேர்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம், அப்புறம் தாளிக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, ஜீரகம், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம். ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த தோரம்பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சுக்கலாம். இப்போ இதை கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன், இதை நல்லா வறுத்து இப்போ அரைச்சுக்கலாம். இதுலயே தேங்காவும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ஒரு நாள், இது வாரத்தில் ஒரு நாள் இதை நீங்கள் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வறுபடணும். அதுக்குள்ள பக்கத்து ஸ்டவ்ல வந்து இந்த தக்காளியை ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு நம்ம கொதிக்க விடலாம். இது நல்லா இப்போ வறுபட்டுருக்கு, கொஞ்ச நேரம் ஆறட்டும். அது வரைக்கும் இந்த புளி போடக்கூடாது இல்லையா, அதனால இந்த தக்காளி போட்டு இது நல்லா கொதி வரட்டும். இதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு விழுதா நம்ம எடுத்துப்போம். தக்காளி போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்ச விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி விட்டு விழுதா நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சு தேவையான அளவு நம்ம தண்ணி விடலாம். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்தாச்சு. எவ்வளோ நல்லா பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. ரசம் இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். புதியுகம் டிவி ருசிக்கலாம் வாங்க ஷோ உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் பாருங்கள். அப்படி வரலன்னா நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் நான் போடுறேன், அதை பார்த்து நீங்கள் என்னுடைய ரெசிபீஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதில் நான் இப்போ கொள்ளு ரசம் நான் போட்டிருக்கேன். இப்போ இது பாருங்கள், நொர தட்டி வருது, உப்பும் நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த இதில் வந்து நம்ம தாளிச்சு விட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூவுறேன். நொர தட்டி இப்படி வரைச்சா இதை எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டு இதை நம்ம வந்து தாளிச்சு விடணும். இது நெய்யில் தாளிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் எப்பவுமே நெய்யில் கொஞ்சம் தாளிங்க. கடுகு போட்டிருக்கேன், ஜீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயம் தூவுறேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இது ரசத்தில் விடுறேன், விட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பொரிச்ச ரசம் ரெடி ஆயிடுச்சு.